காலத்துல ஒரு காட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜாவை பத்தி எல்லாரும் வந்தாச்சா. நாம எல்லாரும் எதுக்காக இங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம்னா, சிங்கராஜாவை எப்படி விரட்டுறதுன்னு யோசிக்கிறதுக்காகத்தான். அவர் நமக்கு நிறைய பிரச்சனைய கொடுக்கிறாரு. அவருக்கு பசி ஏற்படும் போதெல்லாம் நம்ம உறவினர்களையோ நம்ம நண்பர்களையோ அவரு சாப்பிட்டுறாரு. அடிக்கடி நம்ம குடும்ப நண்பர்களே நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பா இதுல இருந்து அவரை நம்ம விலக்கி ஆகணும். ஆனா எப்படி? ஒரு ஐடியா, இது வேலை செய்யும்னு நம்புறேன். தங்களோட திட்டப்படி எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து சிங்கராஜா இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அந்த சிங்கமோ தன்னோட இடத்துல ஒரு மகாராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தது. வெளியே எல்லா விலங்குகளும் தங்களோட தலையை கவிழ்த்து அரசருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செஞ்சு நின்னுகிட்டு இருந்தாங்க. எதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்திக்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம் முதலாத சொல்லுங்க. நாங்க ஒரு திட்டம் போட்டிருக்கோம், அதுபடி நீங்க உங்க இடத்திலேயே இருக்கணும். உங்களுக்கு தேவையான உணவை நாங்களே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனை மாதிரி தான் தெரியுது. இதன் மூலமா அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சிங்கராஜாவும் சந்தோஷமா அவங்களோட திட்டத்தை ஏத்துக்கிட்டாரு. எல்லா விலங்குகளும் அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சிங்கத்துக்கு உணவா போக வேண்டியது முயல் குட்டி தான். அந்த முயல் ரொம்ப வருத்தம் அடைஞ்சது. அது இறக்கிறதுக்கு விரும்பல. போற வழியெல்லாம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே போச்சு. முயல் சிங்கத்தோட கொகைக்கு போச்சு. சிங்கம் அங்க ரொம்ப கோவமா இருந்துச்சான். அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்துச்சு. எவ்வளவு தாமதமா வந்திருக்கிற உனக்கு தெரியுமா? எங்க வாழுங்கலாம், எதுக்காக நீ மட்டும் தனியா வந்திருக்க? ஒரே ஒரு முயல் குட்டி எப்படியும் பசிய போக்கும். என்ன என்ன பார்த்தா வேடிக்கையா இருக்கா? இல்ல இல்ல சிங்கராஜாவே, இல்ல. நான் உங்களை சந்திக்க வரும்போது என்னுடைய 10 குடும்ப உறுப்பினர்களோட தான் வந்தேன். ஆனா ஆனா என்னாச்சு? எதுவாதாலும் சீக்கிரமா சொல்லு. நான் வரும்போது இன்னொரு சிங்கத்தை கடந்து வந்து அவர் என்னோட 9 குடும்ப உறுப்பினர்களை சாப்பிட்டுட்டாரு. எப்படியோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மோசமான சிங்கத்தை பத்தி சொல்லி உங்களை எச்சரிக்கை பண்ணலாம் வந்தேன். என்ன இன்னொரு சிங்கமா? அதுவும் என்ன விட பயங்கரமாவா? எப்படி இருக்க முடியும்? நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா. அவ எங்க இருக்கான்னு சொல்லு, நான் அவனான்னு பாத்துடுறேன். உங்களை நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வாங்க. அந்த முயல்குட்டி ரொம்ப மெதுவா அமைதியா கிணத்து பக்கம் போச்சு. அந்த சிங்கத்தை கிணத்துக்குள்ள எட்டி பார்க்க சொல்லுச்சான். கிணத்துக்குள்ள எட்டி பார்த்த சிங்கம் தன்னோட பிம்பத்தை தண்ணிக்குள்ள பார்த்துச்சு. ஆனா அது இன்னொரு சிங்கம்னு தப்பா நினைச்சுக்கிச்சு. உடனே சிங்கத்தோட கோபம் அதிகமாச்சு. கர்ஜனை பண்ணிக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சது. முயல் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். தன்னோட திட்டம் இவ்வளவு சுலபமா வெற்றி அடைஞ்சத அதெல்லாம் நம்பவே முடியல. சந்தோஷத்துல சத்தமா கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சு. எல்லா விலங்குகளும் தன்னோட இருப்பிடங்களை விட்டு வெளியே வந்துச்சு. அந்த முயலை சுத்தி நின்னு பாராட்டி சந்தோஷத்தை கொண்டாடுச்சுங்களா? உடல் வலிமையை விட அறிவுதான் வலிமையானது.